ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 அண்ட் 2A க்கு வந்து டிப்ளமோ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா கம்பல்சரி வந்து டிகிரி வேணும். ஸோ அதனால் ஸோ இது வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐடிஐ லெவலுக்கான எக்ஸாம்ஸ் தான், சரிங்களா? ஸோ கம்பைன் டெக்னிக்கல் லெவல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்த எக்ஸாம்ஸ் தான், சரிங்களா? ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா 13/8 வந்தது, சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பேப்பர் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ஸில் வந்து ரெண்டு பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பாருங்கள் ப்ளிமினரி டெஸ்ட் மாதிரி இருக்கும், சரிங்களா? அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து 100 questions, ஜிஎஸ் வந்து 75, அப்போ எப்பவும் போல் வந்து ஆப்டிடியூட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25. அப்போ டோட்டலாக வந்து 200 questions வந்து நம்ம எப்பவும் போல் எழுதுவோம். த்ரீ ஹவர்ஸில் நம்ம எழுதுவோம்ல ப்ளிமினரி எக்ஸாம்ஸ் எல்லாம் சேம் அதே பேட்டர்னில் இருக்கும், சரிங்களா? 200 questions. எப்போ எக்ஸாம்ஸ் அப்படின்னா 9/11/2024 இந்த எக்ஸாம், சரிங்களா? ஸோ எப்போ நவம்பர் 9 இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ எப்பவும் போல் தமிழ் நோட்ஸு, ஜிஎஸ் நோட்ஸு ப்ளஸ் மேக்ஸ் நம்ம இப்போ குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, சேம் அதே தான். இப்போ என்ன குரூப் 2 வந்து செப்டம்பர் எழுத போகிறோம், இது வந்து நவம்பர். அப்போ நம்ம இந்த எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எகைன் இந்த 2 months வந்து ரிவிஷன் பண்ணாலே இந்த எக்ஸாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் நம்ம கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இப்போ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த குரூப் 2 அப்ளை பண்ணியிருக்க மாட்டேங்க, சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த 4 months இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம், சரிங்களா? இந்த 4 months கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே. அடுத்து வந்து பாருங்கள், ஸோ செகண்ட் பேப்பர் எப்படி அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருப்பீங்க டிப்ளமோட, சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில், இசி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ், ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல், ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிரிண்டிங், ஸ்டெக்னோகிராஃபி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். மெக்கானிக்கல் ஃபுல்லாக 3rd வரியாக வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான கோடும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அந்த கோடு நம்பர் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அது இந்த இதோட எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா 11/11 to 14/11 வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும், சரிங்களா? ஸோ இந்த 4 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ், அதாவது வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸிக்கு உண்டான எக்ஸாம்ஸ் பார்க்கணும், சரிங்களா? ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 336 கோட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் எந்த நாள் எக்ஸாம்ஸ் வருதோ அந்த நாள் நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 200 questions வந்து கேட்பாங்க டிகிரி லெவலில். ஸோ இந்த 200 questions வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரிபிளி அப்படின்னா ட்ரிபிளில் அதிகம் என்ன கேட்பாங்க, அந்த சர்க்யூட்ஸ் எல்லாமே கேட்பாங்க, சரிங்களா? சர்க்யூட்ஸ் கேட்பாங்க, மைக்ரோ ப்ராசஸஸ்க்கு பற்றி கேட்பாங்க, டிசி சர்க்யூட், ஏசி சர்க்யூட்ஸ் அந்த மாதிரி வரும், மோட்டார்ஸ், ஏசி மோட்டார், டிசி மோட்டார்ஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாம் க்வெஷ்சன்ஸ் வரும். சர்க்யூட் கொடுத்து நம்ம சம்ஸ் எழுத எழுதுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. பேசிக்கான அந்த ஓம் யூனிட்டு, அலகுகள், வெக்டார்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் பேசிக்கான க்வெஷ்சன்ஸும் வரும், சர்க்யூட் சம்மந்தப்பட்ட க்வெஷ்சன்ஸும் வரும், சரிங்களா? ஸோ அதே அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மேக்ஸிமம் வந்து டயக்ராம் தான் உங்களுக்கு, சரிங்களா? ஒவ்வொரு எப்படி சொல்ல ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸ்க்குமே மேக்ஸிமம் டயக்ராம் வச்சு நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம், சரிங்களா? பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு தானே, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டயக்ராம் வச்சுலாம் நம்ம எக்ஸாம் மாதிரியே ரைட் பண்ண முடியாது. அந்த அதுக்குண்டான கரெக்டான ஆன்சர்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டெஃபினேஷன்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் படிக்கணும் மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், டெக்ஸ்டைல் அப்படின்னா டெக்ஸ்டைலுக்குண்டான அந்த கோன் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட க்வெஷ்சன்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் சம்மந்த அந்த மேக்ஸிமம் டயக்ராம் தான் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டயக்ராம் அதுக்குண்டான டெஃபினேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சில சம்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஈஸி அண்ட் ட்ரிபிளிக் வந்து டிஎஸ்பி பேப்பர் கம்பல்சரி மஸ்ட்டாக படிக்கணும். மைக்ரோ ப்ராசஸர், ஆண்டனா ப்ளஸ் அந்த டிஎஸ்பி, ஏசி சர்க்கியூட், டிசி சர்க்கியூட், ஸோ இதெல்லாம் கம்பல்சரி கேட்டுட்டு இருக்கிற க்வெஷ்சன்ஸ், சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 நாளில் வந்து உங்களோட சப்ஜெக்ட்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள், நம்ம இதெல்லாம் 1 time ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், கரெக்ஷன் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், என்னென்ன போஸ்ட்டுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட்டு, சரிங்களா? இப்போ ஈஸி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அந்த ஈஸி டிபார்ட்மெண்ட் அந்த நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? எல்லா எக்ஸாம் இப்போ குரூப் 2 மாதிரி காமன் அப்ளை பண்ண முடியாது. உங்களோட டிபார்ட்மெண்ட் இப்போ சிவில்னா சிவிலுக்கு தகுந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்ம அப்ளை பண்ணோம், சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து போஸ்ட் கோடும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ எவ்வளோ வேகன்சின்னு பார்த்துக்கங்க, பிசிஎஸ்சிக்கு உண்டான வேகன்சியும் பார்த்துக்கலாம், சரிங்களா? பார்த்துக்கோங்க. இதெல்லாமே மேக்ஸிமம் மெக்கானிக்கலுக்கு உண்டானது தான், சரிங்களா? அக்ரிகல்ச்சர்னா அந்த டிபார்ட்மெண்ட் தகுந்த மாதிரி வேகன்சி வரும். சூப்பர்விசர், டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இசி, ட்ரிபிள் எல்லாமே வருவாங்க. ஆட்டோ மெக்கானிக்கல் எல்லாமே உங்களுக்கு வரும், சரிங்களா? ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கும் போது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இதோட கோடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்குண்டான க்வெஷ்சன் பேப்பர்ஸ் வரும், ப்ளஸ் இந்த இதுக்கான நீங்கள் கரெக்டாக குவாலிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸும் கம்பல்சரி நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், சரிங்களா? இது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெக்னீஷியன் தனியாக, டயர் தனியாக, சரிங்களா?
அடுத்து வந்து பாருங்கள், ஒவ்வொரு நம்ம வந்து ஹால் செலக்ட் பண்ணுவோம் எக்ஸாம் சென்டர், ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோட் நம்பர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் தகுந்த மாதிரி கோட் நம்பர் போட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம வந்து இது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸை செலக்ட் பண்ணுவோம், ரெண்டு பிளேஸ் வந்து கொடுப்பாங்க, நம்ம நியராக என்ன பிளேஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து கோட் நம்பரே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமநாதபுரம் அப்படின்னா அதுக்குண்டான கோடு நம்பர், சிவகங்கைனா அதுக்குண்டான கோடு நம்பர் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் வந்து கம்பல்சரி மஸ்ட். சரிங்களா, ஸோ வந்து வரவங்க 18th மினிமம், 18 to 21 வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட போஸ்ட் கிரேடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மாறும். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரைய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. அதை அப்ளை பண்ணும்போது அதுக்குண்டான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 34, 32, 37 எல்லாமே இருக்குது. சரிங்களா, அசிஸ்டன்ட் டெஸ்டர், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டு சூப்பர்வைசர் அப்படிங்கும்போது அதுக்கு 32 வரைக்கும் ஏஜஸ் இருக்குது மேக்ஸிமம் வந்து பாருங்கள். சரிங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 வரைக்குமே உங்களுக்கு இருக்குது. சரிங்களா, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நோ ஏஜ் லிமிட், வீடியோக்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள் முக்கியமாக உங்களுக்கு என்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது. சரிங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படின்னா அதுக்கு என்ன படிச்சிருக்கணும், டிகிரி ஆஃப் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும். சரிங்களா, ஸோ அது வந்து கரெக்டாக முடிச்சுக்கோங்க, முடிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ இது வந்து ரெகுலர் கிளாஸாக இருக்கணும், கரஸ் கிடையாது, ரெகுலர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். சரிங்களா, இவ்வளோ மினிமம் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அது வந்து கவர்மெண்ட் குவாலிஃபியான காலேஜஸாக இருக்கணும். சரிங்களா, சரி கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி என்னாலும் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின காலேஜஸாகவும் இருக்கணும். சரிங்களா, ஸோ அதுவும் ஒரு சில இதில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஈக்குவலண்ட்டான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா ஈக்குவலண்ட்டாக வந்து எஸ்எஸ்சி பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கலுக்குண்டான ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிளி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா, அன்சி லைசன்ஸோட. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணுறது வந்து கரெக்டான நம்மளோட சீரியல் நம்பர் பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா, ஸோ நம்ம நம்பர் கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட்டில், ஸோ ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக போடுங்க. உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா ப்ராப்ளம் ஆயிடும். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் எக்ஸாம்ஸோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் பேப்பர் வந்து பாருங்கள் எஸ்எஸ்சி லெவல் தான். சரிங்களா, ஸோ இப்போ வந்து குரூப் 4 மாதிரி தான். சரிங்களா, அப்போ அதில் என்ன பண்ணுவோம், தமிழில் வந்து 100 கேள்வி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் அதாவது கரண்ட் அஃபேர்ஸு, யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸு, சோசியலில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக் எல்லாமே சேர்த்து 75 கொஷின்ஸு, ப்ளஸ் மேக்ஸில் வந்து 25 கொஷின்ஸு. சரிங்களா, அப்போ டோட்டலாக வந்து 200 கொஷின்ஸு, 3 hours. சரிங்களா, ஸோ எப்போ போல மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ். சரிங்களா, மினிமம் மார்க்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடி அவங்களோட பேப்பருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 200 கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, 300 மார்க்ஸ் தான், 200 கொஷின்ஸ். சரிங்களா, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ், அவங்களோட செகண்ட் எக்ஸாம்ஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு இல்லை, அது அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு தான், அதில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சேம் நம்ம ஆப்ஷன்ஸோட அப்ஜெக்டிவ் டைப் தான், பட் வந்து கம்ப்யூட்டர் பேஸில் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. சரிங்களா, பேப்பர் 2 வந்து பாருங்கள் உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி, இப்போ டிபார்ட்மெண்ட் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் லாங்குவேஜ் பேப்பர் வந்து ரெண்டுமே காமனாக தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இப்போ நான் சொல்லிட்டேன், ஸோ 200 கொஷின்ஸு, 400 மார்க்ஸ். சரிங்களா, ஸோ எத்தனை மார்க்கு, 400 மார்க்ஸ், சாரி 400 கொஷின்ஸ். சரிங்களா, 400 கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து பாருங்கள் டோட்டலாக உங்களோட மார்க் எவ்வளோ வரும், 600 மார்க்ஸ் வருமா, டோட்டலாக 600 மார்க்ஸ் வந்து வரும். சரிங்களா, இங்கே 415 கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே வந்து இங்கே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 600 மார்க்ஸு. ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் வந்து கம்பைன் பண்ணி எடுத்துப்பாங்க, 300 ஒரு மினிமம் கட் ஆஃப் மார்க்கு, ப்ளஸ் வந்து நம்ம இதில் 300 கம்பேர் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ இதில் வந்து மினிமம் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்தாலே போதும் ஃபஸ்ட்டு பேப்பரில். செகண்ட் பேப்பர் டிப்ளமோ நம்மளோட நம்ம செலக்ட் பண்ணுற பேப்பர் வந்து கம்பல்சரி வந்து அதுலேருந்து மேக்ஸிமம் மார்க் வந்து எடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு வந்து காமனாக போஸ்டிங் அலோகேட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சா ரொம்ப மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, நீ நெக்ஸ்ட் குரூப் ஃபோரில் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் ஃபோரே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 2026 தான் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? குரூப் ஃபோர் வந்து 2026 தான் ஸ்டார்டிங்கில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து எந்த எக்ஸாம்ஸுமே கிடையாது. இப்போ குரூப் டூ அப்படின்னா இப்போ எழுதி நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர் எழுதி அதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்டிங் அலோகேட் பண்ணுறக்கே நெக்ஸ்ட் இயர் ஆயிடும் உங்களுக்கு, சரிங்களா? அப்போ நம்ம இப்போ நீ வரப்போகிற எல்லா எக்ஸாமே கரெக்டாக கண்டிப்பாக ரைட் பண்ணிகிட்டே வாங்க. நீ நெக்ஸ்ட் குரூப் த்ரீ அண்ட் குரூப் செவன் எயிட் எல்லாமே வரும், எல்லாமே அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டோட்டலாக சிலபஸ் வைஸ் எல்லா அதான் ஃபஸ்ட் பேப்பருக்கு உண்டான, சரிங்களா, ஃபஸ்ட் பேப்பருக்கு உண்டான டோட்டலாக தமிழ் ஜிஎஸ் எல்லா இதுக்கும் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பருக்கு வந்து டிப்ளமோ பேஸ்ட் அப்படிங்கும்போது நீங்கள் காமன் உங்களோட புக்ஸை வச்சு தான் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம நோட்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க சர்க்கியூட் டயக்ராமுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்களோட சப்ஜெக்ட் ரிலவென்ட்டுக்கு உண்டான மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் மேலும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வர வர நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் எல்லா எக்ஸாமுக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள், எல்லாமே ரைட் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் மேலே நான் நம்பர் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.